வணக்கம் வெப்புட் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துக்கிறது வெப்புட் சேனல். நான் நாங்கள் ஹோஸ்ட் பார்ட்டி. ஸோ ஏற்கனவே நான் வந்து ஒரு போல் போட்டிருந்தேன் ஹோலோ மான்ஸ்டரை பற்றி பேசலான்ட்டு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து கிங் கிடோராவை பற்றி சூஸ் பண்ணியிருங்க. ஸோ கிங் கிடோராவை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ கிங் கிடோராவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அர்பன் லெஜெண்ட்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெர்சி ஜாக்சன் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன். பெர்சி ஜாக்சன் நாவல்ஸ் படித்திருந்தாலும் சரி, இல்லை மூவிஸ் பார்த்தனாலும் சரி, ஹைட்ரான்னு சொல்லுவாங்க. ஐ மீன் வந்து மூணு தலை கொண்ட டிராகன். ஸோ அதுதான் வந்து நம்ம கிங் கிடோராவோட ஆரிஜின் கூட சொல்லலாம். ஐ மீன் வந்து அதை வச்சு தான் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் நம்ம கிங் கிடோரா வந்து பார்த்தீங்கன்னா 1964 தான் வந்து ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து கொடுத்துச்சு. காமிக்ஸில் கிடையாது, மூவிஸில் சொல்கிறேன். ஏன்னா வந்து காட்ஜிலா வந்து ஃப்ரான்ச்சைஸ் மான்ஸ்டர் வர்ஸ் வந்து பார்த்தா நிறைய பழைய படங்கள் எடுத்திருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு 1964லாம் வச்சு நம்ம கிங் கிடோரா வந்து ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்துச்சு கைஸ். அண்ட் ஆல்சோ வந்து அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காட்ஜிலாவோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எனிமீஸாக மாறிட்டு நம்ம கிங் கிடோரா. கிடோராவோட ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மூணு விஷயங்களை வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு எரஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் அண்ட் ஆல்சோ வந்து ஏலியன் கூட சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இன்னொரு ஆரிஜின் இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சரில் இருக்கிற பீப்புள் வந்து டொராட்டுங்கிற ஒரு டைட்டன். ஐ மீன் வந்து டொராட்டுங்கிறது வந்து குட்டி டிராகன் கை. ஸோ அந்த குட்டி டிராகன் வந்து மூணு தீ, ஐ மீன் வந்து மூணு டொராட்டை வந்து ஃபியூஸ் பண்ணி நம்ம கிங் கிடோரா வந்து மியூட்டேட் பண்ணியிருக்காங்கன்னு வந்து அதுலேயும் ஒரு காமிக்ஸ் நாவல் வந்து விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து நமக்கு வந்து மான்ஸ்டர் ஸ்ல காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. பட் உண்மையான ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டொராட்டினா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ காமிக்ஸ்லையும் அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த மூணு டொராட்டையும் வந்து இன்ஃபியூஸ் பண்ணி நம்ம கிங் கிடோரா வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லைஃப் ஃபார்ம், இல்லை வந்து ஒன் ஆஃப் த வெர்சன்ஸ் ஆஃப் த கிங் கிடோரா கூட சொல்லலாம். அண்ட் கிங் கிடோராவோட சைஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 100 மீட்டர் டாலுங்க. அண்ட் ஆல்சோ வந்து விங்ஸ் பேன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 500 to 700 meters இருக்கும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மான்ஸ்டர் வர்ஸில் வந்து கம்மியாக காமிச்சிருப்பாங்க, நமக்கு வந்து கூட காமிச்சிருப்பாங்க மான்ஸ்டர் வர்ஸில். ஸோ கிங் கிடோரா ஹைட்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒவ்வொரு படத்துக்கும் வந்து மாறும். அண்ட் பார்த்தீங்கன்னா வெயிட்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம மான்ஸ்டர் வர்ஸ் படத்தில், ஐ மீன் வந்து நம்ம காட்ஸில் கிங் ஆஃப் த மான்ஸ்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 70,000 கிட்ட காமிச்சிருப்பாங்க. ஸோ கிங் கிடோரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆரிஜின் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக தெரியாது. பட் இதோட நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம டார்க் சைட் மாதிரி தான், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு பிளானெட்டாக போய் அழிக்கணும், அந்த ஒவ்வொரு பிளானெட்டை வந்து அதோட கண்ட்ரோல் கொண்டு வரணும். அதுதான் நம்ம கிங் கிடோராவோட ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கம்னு சொல்லலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எர்த்து வந்து ஒன் ஆஃப் த பிளானெட்ஸ் தான். ஸோ நான் வந்து ஒன்று அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் பிளானட்ஸாக தான் எர்த்துக்கு வரும். பட் நம்ம காட்ஜிலா தூக்கி போட்டு வாயிலே குத்தி திருப்பி அனுப்பிச்சு விட்ருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம காட்ஜிலா வந்து மிகப்பெரிய ஒரு எர்த்தையே வந்து ப்ரொடக்ட் பண்ணும். அண்ட் இந்த டோராட்ஸை வந்து ஃபியூஸ் பண்ணி வந்து காமிக்கிறாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ இந்த ஒரு இது வந்து எங்கே கேட்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம ரீபர்த் ஆஃப் மோத்ரான்னு ஒரு படம் வந்து வந்திருக்கும் கைஸ் 1998. அதில் தான் நம்ம கிடோரா வந்து இந்த மாதிரி ஒரு ஆரிஜின் ஆனான்னு கேட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து டோராட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து 2050 men, ஐ மீன் வந்து ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்க மென் வந்து அந்த மூணு டிராகனையும் இன்ஃபியூஸ் பண்ணி ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் கிரியேட் பண்ணி நம்ம கிடோரா வந்து ரீபர்த் பண்ண வைப்பாங்க. அதுதான் வந்து ஒரு உண்மையான ஆரிஜின், நம்ம அது வந்து உண்மையான ஆரிஜின் சொல்லலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொன்று ஒரு ஆரிஜின் இருக்குது. ஐ மீன் நம்ம கிடோரா தான் வந்து இது ஒரு வெர்சன், ஐ மீன் இன்னொன்று ஒரு வெர்சன் கிரெட்டஸ்ரஸ் கிடோரான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிடோரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டைனோர்ஸ் அழிஞ்சு போனதுக்கு இந்த கிடோரா தான் வந்து காரணம்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து கிடோரா வந்து இது வரைக்கும் இந்த ரெண்டு மூணு தரம் நம்ம இடத்துக்கு வந்திருக்கு. பட் அந்த ரெண்டு மூணு தரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோற்று தான் போயிருக்கு. ஐ மீன் நம்ம ஒரு தரம் வந்து பார்த்தீங்கன்னா டைனோர்ஸ்ட்ட வந்து ஃபைட் பண்ண முடியாமல் தோற்று போயிருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா முக்காவாசி டைனோசஸ் அழிச்சு போயிட்டு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொன்று தடவை வந்து நம்ம காட்ஜிலாட்டை தோத்து போயிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு ஆரிஜின் இருக்குது. ஸோ மான்ஸ்டர் வர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஆரிஜினை கொண்டு வந்துருவாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காட்ஜிலா மாத்ரா அண்ட் கிங் கிடோரா ஜெயின் மான்ஸ்டர்ஸ் ஆல் அவுட் அட்டாக். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2001 வந்துச்சு, ரீசெண்டாக வந்திருக்குன்னு சொல்ல முடியும் ஏன்னா மற்ற படத்தை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிடோரா வந்து எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா ஒரு எமாட்டோ நோ ஓரச்சி, ஐ மீன் வந்து இது வந்து ஒரு ஜாப்பனீஸில் வந்து மக்களுக்கு வந்து ஒரு கார்டியன், ஐ மீன் நம்ம வந்து நம்ம கிரீக் மைத்தாலஜி எப்படி நம்ம ஹைட்ரா வந்து சொல்கிறாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்களால் ஒரு கார்டியன், மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அனிமல் இல்லை ஒரு மான்ஸ்டர்னு சொல்கிறாங்க. எஸ் ஸோ அந்த மாதிரி ஒரு நம்ம கிடோராக்கு வந்து ஒரு ஆரிஜின் இது இருக்குது. இந்த கிடோரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மோத்ரா அண்ட் பரகான். ஸோ பரகானை பற்றி பேசுனா வந்து பேசிகிட்டே போகலாம். பட் இருந்தாலும் இப்போதைக்கு நான் வந்து அடுத்த ஒரு தனி வீடியோவில் வந்து பண்ணுறேன். ஸோ பரகானும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மோத்ரா. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்ஸாக ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஹியூமனிட்டி அண்ட் ஹியூமன் மேன் கைண்டே வந்து காப்பாற்றிருக்காங்க நம்ம கிடோரா. ஸோ கிடோரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தில் நல்லது மாதிரி காமிச்சிருப்பாங்க. திருப்பி நம்ம 2019 வந்து காட்ஸ்லா கிங் ஆஃப் த மான்ஸ்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடோரா வந்து திருப்பி நமக்கு வந்து ஒரு ஏலியன் ஃபார்ம், ஐ மீன் வந்து எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த ஒரு ஆரிஜின் தாங்க கிடோராக்கு வந்து ஷூட் ஆகுது. ஸோ நான் சொன்ன நாலு ஆரிஜின் கிட்டே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஆரிஜினில் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஆரிஜின் வந்து கரெக்டாக ஷூட் ஆகுது ப்ரோ, இதுதான் ப்ரோ கிடோரா வந்து இப்போ தான் வந்திருக்கும் அப்படி நீங்கள் என்ன நினைக்கிங்க வந்து கீழே வந்து கமெண்ட்லேயே வந்து லீவ் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து நம்ம இந்த படத்தில் வந்து காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தே அழிக்கணும்னு வரல, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் கிங்குன்னு காமிக்கிறதுக்காக வர மாதிரி காமிச்சிருக்காங்க.
பட் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து காமிக்ஸ்லேருந்து கொஞ்சம் நிறையவே மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம் நம்ம கிடோராவோட ஒரு பிளானை. அண்ட் ஆல்சோ கிடோராவோட எபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏகப்பட்டது இருக்குங்க. நம்ம காட்ஸிலா மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு இன்பில்டான ஒரு பவர் உடையது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து கிராவிட்டி பீம்ஸ் இருக்குது. ஸோ கிங் கிடோரா வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுதான் சிக்னேச்சர் அட்டாக். ஸோ இந்த கிராவிட்டி பீம்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா வந்து எது வேணாலும் பண்ணலாம். நம்ம கிடோரா வந்து கிட்டேருந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்ஸிலாவோட ஸ்கின்னே வந்து பார்த்திங்கன்னா உள்ள பியர்ஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம காட்ஸிலாவோட அட்டாமிக் பிரெத் வச்சு இந்த கிராவிட்டி பீம்ஸை தடுக்கலாம். அண்ட் இந்த வேறு விஷயங்கள் இருக்குது. அண்ட் டியூரபிலிட்டி, ஸோ கிங் கிடோரோட ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐ மீன் அந்த தோல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப திக்கானது, நம்ம காட்ஸிலா அளவுக்கு திக்கானது. ஸோ ஈஸியாக வந்து அதில் வந்து எந்த ஒரு ஓட்டையோ இல்லை வந்து அதை பியர்ஸ் பண்ணிட்டு உள்ளேயோ போக முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிங் கிடோரோ நல்ல ஒரு டியூரபிலிட்டி உடையது. அண்ட் ஆல்சோ சூப்பர் சோனிக் ஃபைட், ஏற்கனவே நான் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து கிங் கிடோரா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து லைட் ஸ்பீடுக்கு போக முடியும் காமிக்ஸில், பட் இருந்தாலும் நமக்கு வந்து மான்ஸ்டர் வர்ஸில் கம்மியாக தான் காமிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதோட லைட் ஸ்பீட் போக முடியும். அப்போ லைட் ஸ்பீட்னா எந்தளவுக்கு ஒரு ஸ்பீடாக இருக்கும் பார்த்துக்கோங்க, ஜஸ்ட்டு இப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு ஐ மீன் ஒரு ஸ்னாப் போடுறதுக்குள்ளே எங்கேயோ போயிடலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பர் சோனிக் ஃப்ளைட் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாஷ்னு கூட சொல்லலாம் இதை சிம்பிளாக. ஸோ அண்ட் நமக்கு அந்த ஹரிகேன் வின்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ரோடன் மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட் வந்து ரெக்கை ஆட்டினாலே போதும் வந்து மிகப்பெரிய ஒரு ஹரிக்கேன் வந்து ஃபார்ம் ஆகிற அளவுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம காட்ஸிலாக்கு வந்து இது டஃப் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு பவராக தண்டர் ஸ்பார்க். ஸோ இந்த காட்ஸிலா சாரி இந்த கிங் கிடோரா வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராவிட்டி பீம்ஸை வந்து ஒரேடியாக ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து தண்டர் ஸ்பார்க்காக வந்து மாற்ற முடியும். ஸோ இந்த தண்டர் ஸ்பார்க் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிகேச் வந்து எப்படி வந்து நம்ம தண்டர் பவர் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இதுவும். அண்ட் ஆல்சோ வந்து எனர்ஜி ஷீல்டு. ஸோ இந்த எனர்ஜி ஷீல்டு லைட் பேரியர் இனிமேல் நான் சொல்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னும் படத்தில் காமிக்க தண்டர் ஸ்பார்க்கு இன்னும் காமிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன் கேட்டிங்கன்னா வந்து இப்போதைக்கு லிமிட்டட் பவர்ஸ் தான் காமிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ஷீல்டு. ஸோ இந்த எனர்ஜி ஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா அதே கிராவிட்டி பீம்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி வேறு ஒரு ஃபோர்ஸாக மாற்றுறது. அண்ட் இது வந்து சரௌண்டிங்கில் வந்து ஒரு எனர்ஜி ஃபீல்டு வந்து உருவாக்கும். அது பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு மாதிரி தான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்டாலும் உள்ளே வர முடியாது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா லைட் பேரியர். ஸோ இந்த இதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்ட வந்து லைட் ஐ மீன் வந்து எந்த ஒன்று எனர்ஜி நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கிங் கிடோரா ஸ்கேல் ஐ மீன் அந்த ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃப்பானது. கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மர் மாதிரி தான். ஸோ இந்த ஆர்மர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகி வந்து அந்தளவுக்கு முடியாது. நம்ம காட்ஸிலாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நியூக்ளியர் பிளாஸ்டே வச்சு தான் வந்து அந்த பிரேக் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து விங் லைட்னிங். ஸோ இந்த விங் லைட்னிங் வந்து கேட்டிங்கன்னா வந்து ஜஸ்ட் அதே மாதிரி தான் நம்ம காட்ஸில நம்ம கிங் கிடோரா வந்து பார்த்தீங்கன்னா தண்டர் ஸ்பார்க்னு சொன்னல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு லைட்னிங்கை வந்து விங்ஸ் மூலியமாகவே கிரியேட் பண்ண முடியும். கிடோராவோட ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் ஒரு பவர்னு கேட்டிங்கன்னா நம்ம டூம். ஸோ இந்த டூம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம அழிவை உண்டாக்கக்கூடாதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிங் கிடோரா வந்து இது யூஸ் பண்ணால் கிங் கிடோராவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவரும் போயிட்டு ஒரு வெஸ்ட் வேத்தாயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இது ஒரு தேர்தர தான் யூஸ் பண்ணியிருக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான் சொன்னல நம்ம காட்ஸிலா வர்சஸ் கிங் கிடோரா படத்தில். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஒரு டூம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லா லைஃப் ஃபார்ம்ஸுமே அதுக்குள்ளே இழுத்துக்கும். ஒரு ஜைஜாண்டிக் என்க்ளோஸ்ட் ஃபிகர் மாதிரி ஃபார்ம் ஆகிக்கும் நம்ம கிங் கிடோராக்கு எய்த்தாப்பில். அதுதான் பார்த்திங்கன்னா வந்து அது வந்து எல்லா லைஃப் ஃபார்மையுமே உள்ளே இழுக்கும். ஸோ நம்ம காட்ஸிலா கூட உள்ளே இழுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பவர் இருக்குது. பட் அது யூஸ் பண்ணால் நம்ம கிங் கிடோராவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப வீக் ஆகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிங் கிடோரா வந்து அதுக்கு வந்து ஆப்ஷனாகவே போகாது. இவ்வளோ பவர் சொல்லியிருக்கேடா வீக்னஸ்ன்னு இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய வீக்னஸே இருக்குது இதுங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த வீக்னஸ்லாம் நம்ம காட்ஸிலா தான் கண்டுபிடிச்சது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த கிங் கிடோரா நெக் ஐ மீன் வந்து இந்த நெக் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பவர்ஃபுல் ஆர்மரால் கவர் ஆகிருக்காது. ஸோ நீங்கள் ஈஸியாக அந்த நெக்கை வந்து வெட்டி போட்டிங்கன்னா வந்து நம்ம கிங் கிடோரால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதே தான் நம்ம காட்ஸிலா வந்து நம்ம கிங் ஆஃப் த மான்ஸ்டர்ஸில் வந்து பண்ணியிருக்கோம் கைஸ். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்ஸிலாவோட அட்டாமிக் பிரெத் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கிடோரோட ஒரு மிடில் ஹெட். ஸோ நம்ம கிரீக் மைத்தாலஜிலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அஞ்சு தலை ஒரு டிராகன் இருக்கும். அது பேரும் ஹைட்ரா தான். ஸோ அந்த ஹைட்ரா வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் லாஸ்ட் ஃபிஃப்த் ஹெட்டில் வந்து அடிக்கணும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஹெட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மிடில் ஹெட்டில் வந்து டேரெக்டாக போய் அடிச்சிங்கன்னு வச்சிங்களேன் அந்த மிடில் ஹெட் வந்து பார்த்திங்கன்னா வந்து மூணுத்துக்குமே கனெக்ஷன் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஹெட்டை நீங்கள் தூக்கிட்டிங்கன்னா மற்ற ரெண்டு ஹெட்டுமே வந்து அந்தளவுக்கு வேலை செய்யாது. ஸோ கிங் கிடோரா வந்து படுத்துரும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து கிங் கிடோராட்ட இன்னொன்று ஒரு வீக்னஸ் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து கிங் கிடோரா வந்து இவ்வளோ பெருசாக இருக்குல்ல அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து மொபிலிட்டிங்கிறது வந்து ஸ்பீடு தான் இருக்குது. வர வந்து நீங்கள் வந்து கிங் கிடோரா வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டாக நின்று அடிக்க முடியாது. அண்ட் ஆல்சோ வந்து என்ன தான் வந்து ஸ்பீடாக வந்து பறந்து வந்து ஒருத்தவனை அடித்தாலும் நம்ம கிங் கிடோரா வந்து விங்ஸ் மட்டும்தான் அது வந்து பெருசாக இருக்கும் தவிர பாடி வந்து அந்தளவுக்கு சைஸ்க்காது. ஸோ ஃபோர்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம காட்ஸில் வந்து என்ன தான் அது வந்து வேகமாக வந்து லைட் ஸ்பீட்லேயே வந்து குத்துனாலுமே நம்ம காட்ஸில் வந்து அசையாது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம காட்ஸில் வந்துட்டு உடம்பு மிக பெருசு அன்பாக தான் பார்த்திங்கன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். பட் நம்ம கிங் கிடோரா அந்த ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்காது.
ஏற்கனவே லைஃப் வெர்ஷன்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ மெகா கிங் கிடோரா, ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஹியூமன்ஸ் வந்து இதை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி டோராட், ஸோ அந்த ஃபியூச்சர் ஹியூமன்ஸ் வந்து இந்த மூணு டோராட்டையும் இன்ஃபியூஸ் பண்ணி கிங் கிடோரா வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்டியன் கிங் கிடோரா, ஸோ ஜிஎம்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொன்ன எமாட்டோஹரி, ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோத்ராவோட ஸ்பிரிட்டை உறிஞ்சிக்கிட்டு நம்ம மோத்ரா அண்ட் ஆல்சோ நம்ம பரகன் வந்து எல்லாமே வந்து ஃபைட் பண்ணுவாங்க நம்ம ஹியூமனிட்டியை சேவ் பண்ண. அண்ட் ஆல்சோ நம்ம கிங் கிடோரா நம்ம மான்ஸ்டர் வர்ஸில் காமிச்சது கைஸ். அண்ட் நான் சொன்ன மாதிரி கிரெட்டேசியஸ் கிங் கிடோரா, ஸோ இந்த கிரெட்டேசியஸ் கிங் கிடோரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைனோசஸை அழிச்சிச்சு. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணப்போ நம்ம டைனோசஸ்னா ஃபஸ்ட்டு இருந்துச்சு நம்ம ஹியூமன்ஸில். ஏன்னா கேட்டிங்கன்னா வந்து அப்பயே வந்து வந்திருக்கு, பட் அந்த ஒரு கிளைமேட்டிக் சுச்சுவேஷன் எதுவுமே வந்து நம்ம கிங் கிடோராக்கு வந்து சூட் ஆகலை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பறந்துட்டு திருப்பி போயிட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற காட்ஸ் இருக்கிற டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு கை. ஸோ அதுதான் வந்து நம்ம லைஃப் ஃபார்ம்ஸ் இல்லை லைஃப் வெர்ஷன்ஸ் ஆஃப் த கிங் கிடோரான்னு சொல்லலாம். என்ன நினைக்கிறீங்க நம்ம கிங் கிடோரா ஃபுல் ஃபுல் பவர்ஸையும் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் லைஃப் வெர்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருந்துச்சி அண்ட் எந்த லைஃப் வெர்ஷன்ஸ் வந்து பிடிச்சிச்சு? எனக்கு வந்து எதுக்கு ப்ராமிசிங்காக இருந்துச்சுன்னா எனக்கு டூரட் ரொம்ப பிடிச்சிருங்க. அந்த ஒரு க்யூட் மான்ஸ்டர் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அதை இன்ஃபியூஸ் பண்ணி இந்தளவுக்கு கொடுமையான ஒரு மிருகமாக மாற்றிருக்காங்க. மனிதர்கள் மனிதர்களுக்கே ஆப்பு வச்சுக்கிட்டாங்க கூட சொல்லலாம் சிம்பிளாக. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்டோரி லைன் பிடிச்சிச்சு. உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கிங் கிடோரா ஃபேன்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் திஸ் இஸ் யுவர் ஹோஸ்ட் பார்த்தி சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.